வணக்கம் மக்களே, இன்று இந்த வீடியோ பதிவில் நோயின் கடுமை தீர, நோயின் பாதிப்பிலிருந்து விடுபட விருட்ச சாஸ்திரம் கூறும் எளிய பரிகார மரங்கள் வரிசை பகுதி மூன்றில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதுகு வலி. இந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மரத்தை நடணும், ப்ளஸ் உள்ளங்கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்வதற்கு என்ன செடியை நடணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோ பதில் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளங்கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்று சொன்னால் உள்ளங்காலில் வர வலி மட்டும் கிடையாது, எந்தெந்த வியாதிகள் நோய்கள் வந்தால் உள்ளங்காலில் வலி ஏற்படுமோ அத்தனை நோய்களுக்கும் சேர்த்து தான் இந்த மரப்பரிகாரம். அதே மாதிரி முதுகு வலி, இன்றைக்கி முதுகு வலி இல்லாதவங்களே கிடையாது. சின்ன பிள்ளைகள், பெரியாள், எந்த வயது பேதமுமே இல்லாமல் எல்லாருக்குமே பலவீனத்தினாலேயும் வேலை பழுவினாலேயும் முதுகு வலியில் தான் எல்லாருமே அவதிப்படுறாங்க. இந்த வீடியோவில் நான் முதுகு வலி, உள்ளங்கால் ரெண்டுக்கும் ஏன் சேர்த்து சொல்லியிருக்கேன்னு சொன்னேன்னா, இந்த ரெண்டு வியாதிக்குமே பரிகாரம் செய்யக்கூடிய கிழமை வந்து சனிக்கிழமை. அதனால தான் அது ஒரே முறையிலே ரெண்டும் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். முதல்ல உள்ளங்கால் சம்மந்தப்பட்ட நோய்களுக்குள்ள பரிகாரத்தை பார்ப்போம். இதுக்கு நம்ம வளர்க்க வேண்டிய செடி வந்து பவளமல்லி. பவளமல்லி செடி ஒன்று வாங்கி வச்சு கொடுங்க. இதை நம்ம சனிக்கிழமை காலையில் 6 to 7 மணிக்குள்ள கொண்டு நடணும். அதுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை ராத்திரியே ஒரு கை எள்ளு ஊற வச்சிடணும். சனிக்கிழமை காலையில் போய் கோயில் வளாகம், நந்தவனம், பொது தர்ம ஸ்தாபனங்கள் இந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம இந்த பவளமல்லியை நடணும். நட்டுட்டு நம்ம முந்தின நாள் ஊற வச்சுருக்கோம் இல்லையா எள்ளு, அதை எடுத்து அந்த தண்ணியை வடித்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு மீதி தங்கி இருக்கிற எள்ளை எருமை மாட்டுக்கு சாப்பிட்றது கொடுக்கணும். இப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது, இதை நம்ம நம்மளே போய் இதை சிரத்தையோடு செய்யும்போது அந்த செடி வளர வளர நம்ம நோயின் கடுமை தாக்கம் நம்ம குறையும். அட் த சேம் டைம் நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம மருந்தும் சாப்பிடணும், நம்ம இந்த பரிகாரத்தையும் செய்யணும். அப்போ தான் நம்ம நோய் கட்டுக்களை வரும். அதே போல் முதுகு வலிக்கு, நம்ம நட வேண்டிய பரிகார மரம் குங்கிலியம். குங்கிலியம் மரக்கன்று கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதை வந்து நம்ம தோட்டக்கலைத்துறை அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சு தான், வனத்துறையில் சொல்லி வச்சு தான் இதெல்லாம் வாங்க முடியும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு வியாதி தீரணும்னா நம்ம இதை கண்டிப்பாக அக்கறைப்பட்டு செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் அப்படி சொல்லி வச்சு ஒரு குங்கிலி மரக்கன்றை வாங்கி வச்சுக்கிடுங்க. எப்படி பவளமல்லி செஞ்சோமோ அதே மாதிரி சனிக்கிழமை காலையில் 6 to 7 இந்த மரக்கன்றை கொண்டு நடணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டில் எள் ஊற வச்சுக்கோங்க. சனிக்கிழமை காலையில் இந்த கன்று நட்டினோடனே அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிற எள்ளை கொண்டு பக்கத்தில் இருக்கிற எருமை மாட்டுக்கு சாப்பிட கொடுங்க. கொடுத்துட்டு தொடர்ந்து அந்த குங்கிலி மரக்கன்றை பராமரிச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை யாரையா வச்சு அந்த குங்கிலி மரக்கன்றுக்கு தினமும் தண்ணி ஊற்றி வரணும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம மர வைக்கிறது பெரிய காரியம் கிடையாது, தொடர்ந்து கருகாமல் வாடாமல் நம்ம அதை பராமரித்து வரணும். அப்படி பராமரிக்கும் போது தான் நல்ல செழுமையாக வளரும். மரம் செழுமையாக வளர வளர நம்முடைய நோய் வந்து படிப்படியாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும். எக்காரணம் கொண்டு ட்ரீட்மெண்ட்டை விட்டுடக்கூடாது. இதில் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்பிக்கையும் வேணும், ரொம்ப ரொம்ப பொறுமையும் வேணும். ஏன்னா எந்த வியாதியும் நமக்கு ஒரே நாளில் வந்துடுறது கிடையாது. படிப்படியாக மெதுமெதுவாக தான் நமக்கு அது வர ஆரம்பிக்கும். நம்ம முதல்ல எந்த வியாதியுமே பெருசாக கண்டுக்கிறதில்ல, அசால்ட்டாக இருப்போம். வியாதியை முத்த விட்டுட்டு அப்புறம் குத்துது குடையுதுன்னு கூப்பாடு வச்சுக்கிட்டுருப்போம். அதே மாதிரி வியாதி எப்படி மெதுவாக மெதுவாக வருதோ அதே மாதிரி மெதுவாக மெதுவாக தான் நம்ம விட்டு போகும். அதனால் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. என்ன மக்களே, நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.